ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்னைக்கு வீடியோவில் 10 நிமிஷத்தில் பஞ்சு போல சாஃப்டான கப் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கப் கேக் செய்யறதுக்கு பால், தயிர், மைதா, எசன்ஸ், ஓவன், பட்டர் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்துலேயே 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பஞ்சு போல சாஃப்டான இந்த கேக்கை நீங்களும் ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ இந்த சாஃப்டான கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதுசாக பார்க்குற அன்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சாஃப்டான கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவை கலக்கிறதுக்கு வீட்டில் இருக்க மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் அளவு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்க்குறேன். 1 கப் அளவு சேர்த்துட்டு அதே கப்பால் 1/2 கப் அளவு சர்க்கரை. 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ரவைன்றதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பால் தயிர்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இன்றைக்கி முட்டையை வச்சு பஞ்சு போல் சாஃப்டான டேஸ்டியான கேக் தான் செய்ய போகிறோம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவு நெய், நெய் இல்லாட்டி ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 10 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் இல்லாட்டி நீங்கள் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லார் வீட்டையுமே கட்டாயம் பேக்கிங் சோடா இருக்குங்க. அப்போ சோடா மாவு தான் சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா 1 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பதத்துக்கு இருக்குங்க, ஈஸியாக மிக்சர் ஜார்லேயும் மாவை கலந்துட்டோம். இந்த கலந்த மாவை டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி குட்டி குட்டி கப்பில் கூட நீங்கள் ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் வீட்டிலேருந்து குட்டி குட்டி கப் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி குட்டி கப் இருந்ததுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி சில்வர் டப்பாவில் கூட நீங்கள் கேக்கு மாவை ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் அடியில் நெய் இல்லாட்டி ஆயில் கூட லைட்டாக தடவிக்கலாம். அப்போ தான் கேக் எடுக்க பார்த்து ஒட்டாமல் வரும். இப்போ நான் எல்லா கப்லையுமே நெய் தடவிருக்கேன். தடவி இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ மிக்சர் ஜாரில் கலந்த மாவை பாதி அளவு ஊற்றிக்கலாம். கப்பில் பாதி பாதி ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் கேக் வெந்து வர பார்த்து நல்லா ப்ளஃபியாக உப்பி வரும். நான் பாதி அளவு ஊற்றிருக்கேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான ஷேப்பில் கப் கேக் கிடைக்கும். இப்போ இது மாதிரி கேக் மாவு ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் பொடியாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாங்க. உங்கள்கிட்ட ட்ரூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். நட்ஸ் ட்ரூட்டி ஃப்ரூட்டோடு சாப்பிட பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேக் கப்பை வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் 1 டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேங்க. தண்ணி சூடாகிடுத்து இப்போ இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சு மாவு ஊற்றின கப் எல்லாத்தையும் லைனாக அடிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வச்சுட்டோம் பாருங்கள். இது மாதிரி வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷங்க. 10 நிமிஷத்துலேயே நல்ல ப்ளஃபியான கேக் ரெடி ஆகிடும் பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். கேக் எந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக உப்பியிருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் போதும் கேக் வேகிறதுக்கு. இப்போ இது மாதிரி ஸ்டிக்கால் நடு சென்டரில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துட்டு சூப்பராக கேக் வெந்துடுத்துங்க. இப்போ கேக் கப்பை எடுத்து வெளியே வச்சிடலாம். வெளியே வச்சு 1-2 நிமிஷம் ஆறட்டும். 2 நிமிஷம் ஆறின பிறகு சுத்தீர் கத்தியால் எடுத்து விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும். நீங்கள் திருப்பி கப்பை தட்டினாலே போதும், ஈஸியாக கேக் வந்துடும். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கப்புலையும் அடியில் ஒட்டவே இல்லை. பஞ்சு போல் சாஃப்டான கேக்கை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அதுவும் இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷத்தில் நீங்களே ஈஸியாக செஞ்சு தரலாம். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது மாதிரி எல்லா கப்புலையுமே கேக்கை எடுத்துடுறேன். அடியில் நெய் தடவுனால ரவை கூட ஒட்டாமல் ரொம்பவே ஈஸியாக வருங்க. நீங்கள் கடையில் போய் கேக் வாங்கினா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதுபோலே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க.
அதுவும் வீட்டில் இருக்க கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியான சாஃப்டான கப் கேக் ரெடி. எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சாஃப்டான இந்த கேக்கை ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளேயும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சாஃப்டான ஹெல்த்தியான கேக்கை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீங்களும் ஈஸியாக செய்யலாம். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.